வணக்கங்க எல்லோரும், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரைக்கும் மணி சேவிங் டிப்ஸாக பார்க்க போகிறோம். ஒரு ரெண்டு நாள் வீடியோ போடலைங்க. ஹீரோவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்தோம். லைட்டாக ஃபீவர் மாதிரி இருந்ததுங்க. ஸோ ரொம்ப அப்செட்டாக இருந்தால் அதனால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்தாச்சு. இப்போ நல்லா ஆயிட்டான். ஸோ அதனால் எனக்கும் மைண்ட் அப்செட்டாக இருந்ததுனால நானும் வீடியோ போடலைங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து மணி சேவிங் டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. மணி சேவிங்ஸ் வீடியோ வந்து நான் நிறைய போட்டுட்ருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, சிஸ்டர் எனக்கு 15,000 தான் சம்பளமே வருது, அப்போது வந்து நான் வந்து வீட்டு வாடகை கொடுக்கணும், அதே நேரம் பார்த்திங்கன்னா எனக்கு உண்டான செலவுகள் இருக்குது, எனக்கு கடன் இருக்குது, இதெல்லாத்தையும் வந்து நான் வந்து எப்படி சரி பண்ணுறது, இந்த வருமானத்தில் எனக்கு சேவிங்ஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்குது, ஆசை இருக்குது, கோல்டு வாங்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, வேலை வியாபாரம் இந்த மாதிரி ரெண்டு எதாக இருந்தாலும் சரிங்க, ஒரு வருமானம் தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் ஒன்று நம்ம பிடிச்சி செய்வோம். பிடிச்சி செய்கிறதுல வருமானம் நிறைய வந்துச்சு அப்படிங்கும்போது நமக்கு வந்து லைஃப் வந்து வேறு லெவல் சக்ஸஸாக கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கும், ஆனால் அதில் பெரிய வருமானம் இருக்காது. ஒன்று இன்னொன்று, நமக்கு அந்த வேலை பிடிக்காது, அதுலேருந்து கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு வருமானம் வருதுங்கிறதுனால அதை செய்வோம். ரெண்டு இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ரொம்ப நாள் வரைக்கும் நமக்கு அந்த வேலையை வந்து பிடிக்காது. வேலை மட்டும் பிடிச்சிருந்தா வருமானம் பத்தலைன்னா அதுவும் கஷ்டம். வேலையே பிடிக்கலை, இந்த வேலை காலையில் எழுந்திரிக்கும் போது இந்த வேலைக்கு போகிறோமே நமக்கு இது செட் ஆகலையே அப்படின்னு நினைக்கிற ஒரு வேலையும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு என்ன வேலை தெரியுதோ இல்லை பிடிக்குமோ அந்த வேலையை சூஸ் பண்ணுங்கள். ஒரு வியாபாரம்னா அதை வந்து செய்கிறதுக்காக என்ன நம்ம முயற்சி பண்ணலாங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வருமானமுமே பெருகும், அதே நேரம் உங்கள் சேவிங்ஸுமே பெருகும். நீங்கள் என்ன வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு பிடிக்காமல் ஒரு வேலையை செய்ய முடியாது. அதே மாதிரி குறைந்த வருமானம் வச்சுட்டு இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை கிடைக்காதுங்கிறதுனால நிறைய பேர் அதே வேலையில் இருப்பாங்க. அது வந்து தவறு கிடையாது, ஏன்னா இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த வேலையில் இருக்கலாம். ஆனால் இருக்கிற அந்த வெளியில் வந்தோடனே இன்னொரு வேலை வந்து நமக்கு உடனே கிடைக்காது இல்லையா. ஸோ அந்த வேலைக்கான முயற்சியை வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை நமக்கு என்ன தேவைங்கிறத வந்து முதல்ல முடிவு பண்ணுங்கள். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் விஷயம். யாருமே வந்து பணம் வந்து இப்போ வேலைக்கு போகணுன்னே லேக்ஸ் கணக்கில் வந்து சம்பளம் கிடைக்காது எதுவாக இருந்தாலும். ஸோ வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நமக்கு என்ன வேலை பிடிக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறத நம்ம நிறுத்தக்கூடாது. அப்போ தான் வந்து நமக்கு ஒரு சாரீ பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு மளிகை கடை எது வேணால் இருக்கலாம், ஆனால் அதில் நமக்கு வந்து ஒரு ஈடுபாடு இருந்தால் தான் நம்ம அதை செய்ய முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து நல்ல வேலைக்கு போகிறேன், ஓரளவு சம்பாதிக்கிறேன் அப்படிங்கும்போது நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிறத எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. சேவிங்ஸ் அப்படின்னு பண்ணுறேன், ஆனால் வந்து நான் பண்ணுறது சரியா அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு அதில் லாபம் ஏதாவது கிடச்சிருக்கணுங்க. இந்த வருஷம் நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் சேவ் பண்ணேன், அடுத்து அது வந்து நீங்கள் அக்கௌண்ட்லேயே வச்சுருக்கீங்களோ, எப்படி போடுறீங்களோ, இல்லை கோல்டாக வாங்கி வச்சுருக்கீங்களோ. இப்போ நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வாங்கினது அடுத்த வருஷம் உங்களுக்கு அது 12,000 ரூபாயாவது மாறி இருந்தால் தானே வந்து ஒரு நல்ல சேவிங்ஸாக இருக்கும். நீங்கள் வெறும் 10,000 ரூபாய் தான் போட்டிருக்கீங்க, அது 10,000 ரூபாயாக இருக்கிறதுல வந்து எதுக்குமே யூஸ் இல்லைல்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி சேவிங்ஸை வந்து சரியான முறையில் வந்து திட்டமிடல் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது ரொம்ப 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 முக்கியமானது என்னென்னா, நாளைக்கு இந்த வேலை இல்லாமல் போணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம். ஏன்னா இப்போ நம்ம 3 வருஷம் கிட்டத்தட்ட வந்து நம்ம எல்லா தொழில் வியாபாரம் எல்லாமே வந்து நசுங்கிடுச்சு. நல்லா போயிட்டு இருந்த நம்ம நிறைய ஸ்டாக் வாங்கி வச்சுருந்துருப்போம் ஒரு கடையில், ஒரு 3 வருஷத்து அது வந்து கெட்டு போகாத பொருள்னால் கூட பரவாயில்ல, கெட்டு போகக்கூடிய பொருள்கள்லாம் கடையில் வச்சுருந்துருப்போம். ஸோ எல்லாமே பண நஷ்டம் அந்த மாதிரி ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடை பூட்டி வச்சுருந்தா கூட நம்ம வாடகை கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்திருக்கும், கரண்ட் பில் கட்ட வேண்டியது இருந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுங்கிறது வந்து நம்ம மைனஸில் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெண்டாவதாக வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கை கொடுக்கறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கணுங்க. அது சேமிப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு வேற ஒரு வேலை தொழிலாக இருக்கலாம். இந்த வேலை இல்லைன்னா கூட நம்ம இதை வச்சு ஒரு செகண்ட் இன்கம் காண்டி நம்ம ஏதோ ஒன்று செய்யணுங்க. வேறு ஏதாவது ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெண்டாவதாக ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நமக்கெலாம் வந்து அவேர்னஸே இல்லைங்க. ஆனால் ஆஃப்டர் கொரோனா அப்படின்னு எல்லோரும் யோசிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குதுங்க. சடனாக ஒரு வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, சடனாக ஒரு லாக்டவுன் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறத வந்து இப்போ நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம்.
ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது உங்கள் வருமானத்தில் வந்து 6 மாதம் வருமானத்தை வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாருனாலையும் அது சாத்தியம் இல்லை. வெறும் 10,000 மட்டும்தான் வருமானம் இருக்குதுன்னா கூட அவங்களால 6 மாதம் அதாவது 60,000 வந்து நம்ம சேவிங்ஸில் வச்சுக்கிறது எமர்ஜென்சி ஃபண்டில் வச்சுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் நம்ம சொல்கிறது என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு லிக்யூட் அதாவது கோல்டாக வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து எதுக்குமே நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம். ஒரு கால் பவுன் தங்கம் கூட நம்ம வந்து நமக்கு வந்து தக்க சமயத்தில் உதவியாக இருக்கும். ஒரு லாக்டவுன் மட்டும் இல்லை, நம்ம ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ உங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க அனைவருக்காகவும், ஏன்னா உங்களை நம்பி இருக்கிறாங்க இல்லையா, ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறாங்க, இல்லை அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க, குழந்தைங்க உங்களை நம்பி இருக்கிறாங்க, வயசானவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளை நம்பி தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சேமிப்புங்கிறத வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ சேமிக்க ஆரம்பிங்க. இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.